இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சிவமாஸ்டோ சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஜனவரி மாத ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் கிரகப்பயிற்சிகளை விடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாத பொது பலன்கள் என்னவென்றால் சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் செவ்வாய் விருச்சகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஜனவரி பதினாறாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் புதன் மகர ராசியில் ஜனவரி பதினாலாம் தேதி அன்று வக்ரகதி அடைகிறார் சுக்கிரன் டிசம்பர் மாதம் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வக்ரகதி சுழற்சியை தொடங்கி இப்போது ஜனவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தனுசு ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் இரண்டாம் பாகையை மகர ராசியில் இந்த மாதம் கிடைக்கிறார் குரு சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பயிற்சியாகிறார் சுக்கிரன் மற்றும் புதன் வக்ரகதி அடைந்த நிலையில் சஞ்சரிப்பதுதான் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக உள்ளது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் நெருக்கமாக பயணித்து உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்துவார்கள் விரைவாக நகரும் கிரகங்களின் தாக்கங்கள் இந்த மாதம் அதிகமாகவே உணரப்படும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் இப்பொழுது கும்பராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அற்புத மாதமாக இருக்கிறதுங்க முடியவே முடியாது என்று நினைத்த காரியங்கள் கூட முடிவுக்கு வரும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவானுடன் ராகு கேது இருக்கும்போது செல்வாக்கு அதிகரிக்குங்க வியாபாரத்தில் இருப்பவங்கெல்லாம் வழக்கத்தை விட லாபம் பெறுகுங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைவதில் இடையூறுகள் ஏற்படலாங்க என்பதால் கவனமோடு இருங்க தேவையற்ற வம்பு வழக்குகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவுங்க சட்ட ரீதியான பிரச்சனைகளை இருந்து விலகி இருப்பது நல்லது மாணவர்கள் சுபகிரகங்களின் ஆளுமையால் வெற்றி வாய்ப்புகளை பெறுவீங்க உங்கள் இலக்கியை நோக்கி பயணிப்பதில் தளர்வை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க தகுந்த சமயங்களில் நல்ல நண்பர்களுடைய நட்புக்குறம் கிடைக்குங்க குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால கூடுமானவரை நிதானத்துடன் கையாளுவது நல்லதுங்க காதலிப்பவர்கள் சிறு சிறு விஷயங்கள்ல பெரிதாக்காமல் இருப்பது நல்லது திருமண தடையெல்லாம் விலகும் நல்ல அமையும் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள்ல அலட்சியம் காண்பித்தால் தேவையற்ற வீண் விரயங்களை சந்திக்க நேரிடுங்க கவனமாக இருங்க இந்த மாதம் இளவயது கும்பராசிக்காரர்களின் காதல் உறவில் இனிமையும் மகிழ்ச்சியும் இருக்குங்க உங்கள் காதல் வெற்றி பாதையில செல்லும் கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க சிறப்பாக பணியாற்றுவீங்க பணியிட சூழல் அனுகூலமாக அளிப்பதாக இருக்குங்க வியாபாரம் செய்கிறவங்க சிறந்த லாபம் காண்பீங்க தொழில் மூலம் வருமானம் பெருகுங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் யூக வணிகமான பங்கு மற்றும் பொருள் வர்த்தகத்தில் ஏற்றம் உண்டாகுங்க உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மாணவர்கள் ஞாபகத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இளம் வயது கும்பராசி அன்பர்கள் ஒரு சிலருக்கு மனதில் காதல் அரும்பு மலருங்க ஒரு சிலருக்கு திருமணமாகவும் மாறுங்க உங்கள் காதலுக்கு குடும்பத்தாரின் அங்கீகாரமும் கிட்டுங்க திருமணத்திற்கு காத்திருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு தங்களுக்கு ஏற்ற துணை பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு காணப்படுங்க உங்கள் நிதிநிலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளாதாரம் ஏற்றமுடனே இருக்குங்க பங்கு வர்த்தகம் மூலம் வருமானம் அதிகரிக்குங்க ஊக வணிகம் மூலம் நீங்கள் லாபம் காண்பீங்க கலைத்துறையில் இருப்பவங்கள்லாம் சிறந்த வகையில் வருமானம் ஈட்டுவீங்க நிலம் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்குங்க சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுங்க வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட சூழல் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்குங்க அரசு துறையில் பணிபுரிபவர்கள் பணிச்சுமை அதிகமாக இருக்க காண்பீங்க என்றாலும் சிறப்பாக பணியாற்றி நீங்கள் முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண்பீங்க தனியார் துறையில் பணிபுரியும் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரிகளின் பாராட்டையும் அங்கீகாரத்தையும் பெறுவீங்க தொழில் செய்யும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் நிமித்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள் நீண்ட தூர பயணங்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க அதிக அளவில் வாடிக்கையாளர்களை கிடைக்க பெற்று வியாபாரத்தில் விருத்தி காண்பீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆயத்த ஆடை மற்றும் ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தனலாபத்தை ஈட்டுவீங்க தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய மனிதர்களின் அறிமுகமும் கிட்டுங்க அவர்கள் மூலம் உங்கள் தொழிலில் ஆதாயம் பெறுவீங்க பேராசிரியர் பணி மருத்துவம் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவங்க தனநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய மாதம் இது வலி இடுப்பு வலி மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை நீங்கள் சந்திக்க நேரம் கவனமுடன் இருங்க உங்கள் தாயின் உடல் நலத்திலும் அக்கறை செலுத்துங்க முறையான உடற்பயிற்சியும் சத்தான உணவும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க துரித உணவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்குங்க மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பராசி மாணவ மாணவியர்கள் இந்த மாதம் மனதை ஒருமுகப்படுத்துவதை கடினமாக உணர்வார்கள் இதனால் கவனம் சிதறும் ஞாபக சக்தி குறையும் எனவே படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள்லாம் திறன் அதிகரிக்குங்க அவர்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி காண்பாங்க இந்த மாதம் குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் உண்டாகலாங்க தைரியம் அதிகரிக்கும் ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் உடல் சோர்வு உண்டாகும் பணம் பல வழிகளிலும் செலவாகும் காரிய தாமதம் ஏற்படும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது வீண் மனக்கவலை நீங்கும் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருங்க நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படலாங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வராம தாமதமாகலாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க அலைச்சலையும் வேலை சந்திக்க நேரிடுங்க சிலருக்கு இடமாற்றமும் உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செ செல்வதும் நல்லதுங்க சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாங்க எச்சரிக்கை தேவை பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும் செலவு அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முற்படுவீர்கள் பணவரத்து திருப்தி தரும் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லதுங்க வீணலைச்சல் இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையவே கூடாது உத்தியோகத்தில் இருப்பவங்க காரிய அனுகூலம் கிடைக்கப் பெறுவீங்க புத்தி சாதுரியத்தால் காரிய நன்மை பெறுவீங்க பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு முன்பு தகுந்த ஆலோசனையை வாழ்க்கை திணையுடன் செய்யுங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ளவும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் மேலிடத்தில் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் உண்டுங்க சுயநலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியது இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் வந்து சேரும் பதவியோ பணத்தையோ எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நன்மை செய்யுங்க நீங்கள் எடுக்கும் காரியங்களில் அவ்வப்போது தடைகள் வந்தாலும் கவலை கொள்ளாதீங்க எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாகவே நடக்குங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட நல்லதே நடக்கும் கடன் தொல்லையெல்லாம் நீங்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்திங்கன்னா வளர்பிரையில் திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரையில் திங்கள் புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிர்ஷ்ட தினங்கள் பதினாறு பதினேழு நல்லதே நடக்குங்க